வயசுலேருந்து சைல்டுஹுட்லேருந்து அந்த ஒரு விளையாடி இருப்பாங்க. ஸோ தட் அதோட ரீச் டெஃபினெட்லி இஸ் பிகர். ஸோ பட் ஃபுட்பால் நிறைய பேருக்கு வந்து அந்த ஒரு இப்போ இப்போ நிறைய ஃபுட்சால் அது இதுலாம் நிறைய பேர் விளையாடிட்டுருக்காங்க. இட் இஸ் மச் பெட்டர். பட் நீங்கள் சொன்ன மாதிரி அது ஒரு லீகாக கூட, ஆக்டர்ஸ் லீகாக கூட கன்வெர்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பட் திஸ் இஸ் டெஃபினெட்லி பிகர். அதான் சார், இது வந்து பெரிய பெரிய பிரச்சனை ஆயிடுச்சுன்னா, நிறைய லீக்ல நிறைய டீம்ல என்ன பண்ணிட்டாங்கன்னா, ஆக்டர்ஸ்ன்னு சொல்லிட்டு நிறைய கிரிக்கெட்டர்ஸ் வந்து விளையாட வச்சிருந்தாங்க போன ஒரு அஞ்சாறு சீசன் முன்னாடி. நிறைய பிரச்சனைகள் இருக்குது. பட் அவங்களுக்கு வந்து ஒரு ஸ்க்ரீனிங் டீம் இருக்குது. ஸோ அவங்கள வந்து அவங்க அப்ரூவ் பண்ணால் மட்டும்தான் அந்த பிளேயர்ஸை வந்து இப்போ விளையாட விடுறாங்க. அது என்ன ஆகுதுன்னா சார், நம்ம வந்து அவங்க வந்து ரொம்ப ப்ரொஃபஷ்னலாக இருப்பாங்க. ஸோ நிறைய இன்ஜரிஸ் அடிபடுறது, இந்த போலிங் ஃபாஸ்ட்டாக வருது, அதெல்லாம் வந்து ரொம்ப ரிஸ்க்கான ஒரு விஷயம். இப்போ ஒரு எக்ஸாம்பிள், ஒரு சீசனில் வந்து விஷ்ணு விஷாலுக்கு வந்து எல்போவே வந்து ஃப்ராக்சர் ஆகிடுச்சு. ஸோ அந்த மாதிரி ரமணா போன வருஷம் ஃபிங்கர் ஃப்ராக்சர் ஆகிடுச்சு பரத்துக்கு. ஸோ இந்த மாதிரி இன்ஜரிஸ் வந்து இட்ஸ் நாட், நம்ம வந்து மெயின் ப்ரொஃபஷன் வந்து ஆக்டிங் தான். ஸோ அது இருக்கும்போது அவங்களோட ஷூட் ஸ்டடி எல்லாமே டிஸ்டர்ப் ஆகும். ஸோ அந்த ஒரு ஐடியா இல்லை. சி பெஸ்ட் போலர் மாதிரி வி ஹாவ் குட் போலர்ஸ் லைக் தசரதி அண்ட் யாதவ் யாதவ் அண்ட் பரத். அப்போ ஓரளவுக்கு போடுவோங்க. எவ்ரிபடி டஸ் தேர் பெஸ்ட், ஈவன் விஷ்ணு அண்ட் அசோக் செல்வன், விக்ராந்த். ஸோ எங்கள் டீமில் பார்த்தீங்கன்னா யார் கேட்டாலும் எல்லாரும் ஆல்ரவுண்டர் இருந்தாங்க. ஏன்னா யாராவது பேட்டிங் போனேன்னா அவன் அவுட் ஆகி டக்குன்னு நான் போகணுன்னு யோசிக்கிற பேட்ஸ்மேன் தான் எங்கள் டீமில் ஜாஸ்தி. ஸோ அதனால் கிரிக்கெட், ஸோ அந்த மாதிரி தான். ஸோ ஃபீல்டில் பார்த்தீங்கன்னா நான் போலிங் போடுறேன், நான் விக்கெட் எடுக்கிறேன்னு சொல்லிட்டு என்ன வந்து சாவடிப்பாங்க. எவ்வளோ பேருக்கு தான் நான் போலிங் கொடுக்குறதுன்னு யோசிச்சுட்டு இருப்பேன். ஸோ அந்த மாதிரி ஆனால் ஒரு இந்த தடவை தீவிரமாக ஹெவி ப்ராக்டிஸில் இருக்கிறது எங்கள் கேப்டன் தான். இந்த அவர் ஓப்பனிங் பேட்டிங் பார்த்து நிறைய வாய்ப்புகள் இருக்கு. அதான் இந்த வாட்டி பேட்டிங் போலிங் எல்லாமே பண்ணலாம் இருக்கேன். பயங்கரமாக ஆடிட்டு இருக்காப்புல. ஸோ பட் இட்ஸ் ஆல் ஃபன். ஏன்னா என்னன்னா என்ன ரொம்ப பிடிச்ச விஷயம்னா, நம்ம ஃபீல்டுக்கு போனோன்னே ஜெயிக்கணும், அந்த விக்கெட் எடுக்கணும்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தரும் வந்து அப்ரோச் பண்ணுற விதம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். அவ்வளோ இன்டென்சிட்டி இன்டென்ஸாக இருக்கும். நான் விக்கெட் எடுக்கிறேன் மச்சா, எனக்கு கூடுறா, அவனுக்கு கொடுக்காது அப்படின்னு. ஸோ அதெல்லாம் சுதாரிச்சுட்டு நம்ம வந்து கரெக்டாக போலிங் கொடுத்து பண்ணிட்டு இருக்கோம். பட் லைக் ஐ செட், எவ்ரிபடி இஸ் கேப்பபிள், எவ்ரிபடி இஸ் டேலண்டட். அதோட நிறுத்திக்கலாம் சார், ஐபிஎல்லாம் ஆரம்பிக்குது, ரொம்ப எங்களுக்கு அவமானமா இருக்கு சார். ஆர்டர் படி சொல்லுமேனா உங்களுக்கு சொல்றேன் சார். இவர் வந்துட்டு அதெல்லாம் வேணாம் பிச்சே சும்மா இருக்கும். ஆதவ் வந்துட்டு பியூர் போலர், கலை இஸ் அன் ஆல்ரவுண்டர். ஓகேங்களா, நான் வந்து பேட் நல்லா லெஃப்ட் ஹேண்டட் பேட்ஸ்மேன், ரைட் ஹேண்டட் போலர். ஸோ நான் போலர். ஆர்யா இந்த தடவை வந்து பர்டிகுலர் ரொம்ப நல்லா பேட்டிங் ஆடுறாரு, ரொம்ப நல்லா அடிக்கிறாரு, கனெக்ட் பண்றாரு. எஸ்பெஷலா ட்ரில்ஸ் நிறைய வந்து, இல்லை நாங்கள் ஜோக்குக்கு சொல்லுங்க, அதுக்கான எஃபர்ட் நிறையா போயிட்டுருக்குன்னு சொல்கிறேன். வீட்லேருந்து சைக்கிளில் வந்துடுவாருங்க, சைக்கிளில் வந்து ஓஎம்ஆர் கிட்டத்தட்ட 60 கிலோமீட்டர் சைக்கிளில் வந்து எங்களோட வந்து ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு, அதுக்கப்புறம் பேட்டிங் ட்ரில்ஸ் பண்ணிவிட்டு, பேட்டிங் ஆடிட்டு திருப்பி சைக்கிளில் போக வேண்டியது. ஸோ இவ்வளோ எஃபர்ட் போயிட்டுருக்கு உள்ளே. அண்ட் ஐ வுட் சே சாந்தனு இஸ் மோர் ஆஃப் அ பேட்டிங் ஆல்ரவுண்டர். போலிங்கும் போடுவார், பட் எனக்கு சாந்தனோட பேட்டிங் தான் ரொம்ப பிடிக்கும். பிருத்வி இஸ் ஒபியஸ்லி எ பியோர் பேட்ஸ்மேன். அதுக்கப்புறம் தசரதி இஸ் அகெயின் போலர் கம் பேட்ஸ்மேன், பட் மெயின் போலர் தான். தென் அவர் வந்துட்டு விக்கெட் கீப்பிங் பேட்ஸ்மேன் சத்யா. அப்புறம் ஷரண் அகெயின் பார்த்தீங்கன்னா ஒரு பேட்ஸ்மேன் தான் மெயினாக, அண்ட் ஹாஃப் ஸ்பின்னாக. அண்ட் விஷ்ணு விஷால் ஆல்ரவுண்டர், ஹாஃப் ஸ்பின் போடுவார், பியூர் பேட்ஸ்மேன். விக்ராந்த் பியூர் ஆல்ரவுண்டர், நல்ல ஃபாஸ்ட் போலிங் போடுவார், நல்ல ஓப்பனிங் பேட்ஸ்மேன். அப்புறம் எங்கள் டீமோட அசோக் செல்வன் பார்த்தீங்கன்னா மோர் ஆஃப் அன் ஹாஃப் ஸ்பின்னர் பேட்ஸ்மேன். அப்புறம் எங்கள் டீமோட மூத்த கலைஞர் இருக்கார் சார் ரமணா சில்லக்குரி, அவர் வந்துட்டு விக்கெட் கீப்பிங் பேட்ஸ்மேன், ஓப்பனிங் பேட்ஸ்மேன். ஸோ இதுதான் டீம் கம்போசிஷன் பார்த்தீங்கன்னா இதுதான். ஆ மிர்ச்சி சிவா வந்துட்டு போலர். ஆ ஜீவா, ஜீவா அகெயின் பார்த்தீங்கன்னா பியூர் பேட்ஸ்மேன், அவர் கொஞ்சம் அப்பப்போ வந்துட்டு போடுவார் போலிங்கில். வேறு அவ்வளோதான், இதுதான் டீம் நினைக்கிறேன் இப்போதைக்கு. கண்டிப்பாக நீங்கள் உங்களோட சப்போர்ட் ரொம்ப முக்கியம். ஆனால் வந்து சிசிஎல் இந்த வாட்டி ரொம்ப ஒரு ஹை ஸ்டாண்டர்டில், ஒரு பெரிய லெவலில் விஷ்ணு பண்ணுறாரு. ஸோ டெஃபினெட்லி நீட் யுவர் சப்போர்ட். சென்னை ரைனோஸ் சிசிஎல் பேஜஸை வந்து நீங்கள் வந்து சப்போர்ட் பண்ணுங்கள், என்கரேஜ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். அதான் நான் சொன்னேன், எல்லோரையும் வர சொன்னேன் ஷார்ஜாக்கு, அவர் அப்படியே என்ன பார்த்தாரு.
உங்களே நான் வந்து எக்கானமிலலாம் கூட்டிட்டு போறேன். இவங்களெல்லாம் இங்க ஐ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட் தமிழ் ஸோ நீங்க எல்லாரும் வந்தீங்கன்னா கார்கோ கிப்பிங் மாதிரி புக் பண்ணி எல்லாரும் அனுப்பிச்சிருவாங்கன்னு நினைக்கிறேன். டெஃபினெட்லி வி வில் பிளான் சம்திங் இதர் ஒன் ஆஃப் தீஸ் இந்தியன் லீக் டான்ஸ்.